அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருக்கு சூரிய தோஷம் வராமல் இருக்க எளிய பரிகாரம் ஒன்று சொல்கிறாங்க. அந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம எப்படியெல்லாம் சூரியனுக்காக செய்யலாம், சூரியனுடைய வழிபாட்டை எப்படி மேற்கொண்டால் நமக்கு சூரிய தோஷம் வராமல் இருக்கும், மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னவெல்லாம் செய்து வழிபடலாம், இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சூரிய வழிபாடு அப்படிங்கிறது எல்லா நாட்கள்லையும் நம்ம மேற்கொள்வது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த சூரிய பகவானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதால அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலக்கி நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. தடைப்பட்ட காரியங்களெல்லாம் சூரியனுடைய வழிபாட்டால் நிவர்த்தி ஆகும், அவையெல்லாம் சரியாகி சுபிச்சத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூரிய வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே மேற்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த வழிபாடு. ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கிறவங்க, சூரியன் பலம் இழந்து இருக்கிறவங்க ஆதித்ய ஹரிதாயத்தை தினமும் படித்தா சூரியனால் வரக்கூடிய தோஷங்களில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் மட்டுமே நம்மளுடைய கண்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய தெய்வமாக கருதப்படுறாரு. அதனால் அவரை வணங்குவது அதிக சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் சூரிய நமஸ்காரம் செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த வழியாக இருக்கும், அதே போல் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சூரிய வழிபாடு அப்படிங்கிறது நாம் எல்லோருமே மேற்கொள்ளலாம். இந்த சூரிய வழிபாட்டுக்கு அப்படின்னு புராண கதைகள் வழியாக பல வகைகள் சொல்லப்படுது. ராமாயணத்தில் ராவண யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த போது இருவரும் சம பலம் கொண்டவங்களாக கடும் யுத்தத்தில் ஈடுபட்டாங்க. ராமன் எவ்வளவோ முயன்றும் ராவணனை கொல்ல முடியாமல் தடுமாறுகிறாரு. இந்த ராவணனை கொல்வதற்கு என்ன வழி என்று தெரியாமல் தவித்த போது அகத்தியர் அவர் முன்னே தோன்றி ஒரு உபாயத்தை சொல்கிறாரு. அவர் ராமனின் முன் நின்றவாறு ஆதித்ய ஹரிதாயம் என்னும் மந்திரத்தை உபதேசிக்கிறாரு. சூரியனை குறித்த இந்த துதி விசேஷ மந்திரங்கள் அடங்கியது அப்படின்னு சொல்லலாம். இந்த துதியை ராமன் போர்க்களத்திலேயே முறையாக அமர்ந்து மூன்று முறை மன ஒருமைப்பாட்டுடன் ஓதிவிட்டு பிறகு தன்னுடைய போரை தொடர்ந்து செய்கிறாரு. அப்போது ராமன் வழக்கமாக குறிவைக்கக்கூடிய இடத்தை மாற்றி ராமனின் நாபி பகுதியில் குறிவைத்து அம்பை எய்துறாரு. அது அதிவேகமாக சென்று ராவணனுடைய உயிரை எடுத்து வந்தது. பிறகு 10 பாணங்களால் 10 தலைகளையும் 20 பாணங்களால் 20 கைகளையும் ராமன் அறுத்து வீழ்த்துறாரு. 31 பாணங்களில் ராவணனை ராமன் முழுவதுமாக கொன்றெடுக்கிறாரு. இதை துளசிதாசர் தன்னுடைய ராமா சரித்திரத்தில் அழகாக விவரித்திருப்பார். தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான பாணங்களை எய்தும் கொல்ல முடியாத ராவணனை ராமன் இறுதியில் 31 பாணங்களை கொண்டு அழித்ததற்கு ஆதித்ய ஹரிதாயம் அளித்த ஆற்றலும் புத்தியுமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சூரிய பகவானுக்கே உரிய மிகவும் முக்கியமான வழிபாடு முறைகளில் ஒன்றாகும். நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதாலும் இவையெல்லாம் சொல்லப்படுது. ஒவ்வொருவரும் எப்போதுமே யோகம் வரும் என்று எதிர்பார்த்து தான் காத்திருக்கிறோம். ராஜயோகம் தருகிற கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான். இது ராஜ கிரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. புதிர்கரகன் என்று சூரியனை அழைப்பது வழக்கம். எனவே சூரிய பலத்தால் தான் தந்தை வழி சொத்துக்களால் நன்மை கிடைக்கும். தந்தை அனுகூலமாக நடந்து கொள்வார். இதனால தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 7 இடத்தை பார்க்கக்கூடிய சூரியனுக்கு ஆற்று வீடு சிம்மம், நீச்ச வீடு துலாம், உச்ச வீடு மேஷம். சித்திரையில் பிள்ளை பிறந்தால் சூரியன் உச்சம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் ஆண் குழந்தை சித்திரை மாதம் பிறந்துவிட்டால் தந்தையுடைய முன்னேற்றத்தில் தடைகளை உருவாக்காமல் இருக்க பரிகாரம் செய்வாங்க. எனவே குழந்தை பிறந்த நட்சத்திர அடிப்படையில் அதற்குரிய ஸ்தானத்திற்கு சென்று சிறப்பு பரிகாரங்கள் செய்தல் வேண்டும். அப்போதுதான் சிறப்பான வாழ்க்கையை சூரியன் வழங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற பரிகாரங்களாகட்டும் வழிபாடுகளாகட்டும் இது எல்லாமே சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம மேற்கொள்வது இன்னும் சிறப்பானதாகவும், திருமண தடை, படிப்புள்ள தடை இவை எல்லாத்தையும் விலக்கி கொடுத்து சூரிய பகவான் நமக்கு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுது. இதே போல் சூரியனுக்கு ஆதவன், ஆதித்தன், ஞாயிறு, ரவி, பார்கவன் என பலவித பெயர்கள் உண்டு.
அவர் ஒருவருக்கு சாதகாதிபதியாக அமைந்தால் அந்த நபருக்கு ராஜயோகம் கிடைக்குமா, அரச பதவிகளும் அரச தொடர்புகளால் ஆதாயமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால அரசு வேலைகளில் ஈடுபட முடியாதவங்க, அரசு வேலைகளில் பணிபுரிய ஆசைப்படுறவங்க இது போன்ற சூரிய நமஸ்காரமும் சூரியனுடைய வழிபாடையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவாங்க. இப்படி செய்வதால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படிங்கிறதால தான் சூரிய வழிபாடை முக்கியமாக கருதுவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை கரிநாள். கரிநாள் அப்படின்னா என்ன, அந்த நாட்களில் எப்படிலாம் நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய கேலண்டரில் சில நாட்களில் கரிநாள் அப்படின்னு போட்டிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது என்ன, சில நாட்கள் மட்டும் கரிநாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிப்போம். இது என்ன அப்படின்னா, நம்மை சில விஷயங்களுக்காக எச்சரிக்கக்கூடிய விதமாக தான் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் இது போன்ற முன்னோர்கள் இது போன்ற குறிப்புகளை கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜோதிடம் குறித்து அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதனால் பாமர மக்கள் சில கேடுகளில் இருந்து எளிதாக புரிந்து கொண்டு தப்பித்து கொள்ளும் பொருட்டு தான் இந்த நாள்காட்டிகளில் சில குறிப்புகளை போட்டிருப்பாங்க. கரிநாள் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கக்கூடிய தினத்தில் சாதாரணமாக சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் இருப்பதை விட சற்று அதிகமான சூரிய கதிர்வீச்சு தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தின் மூலமாக இதை பற்றி நம்ம சொல்ல போகணும் அப்படின்னா, ஜாதக கட்டமும் ஒவ்வொரு வீட்டுக்கான பலன்களும் என்ன அப்படின்னா, இந்த கரிநாளில் மற்ற பொதுவான விசேஷ நாட்களை போல மாறாமல் தமிழ் மதத்தின்படி ஒரே நாளில் தான் இந்த கரிநாள் வருமா. இந்த கரிநாள் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிற தினங்களில் சூரியனுடைய கதிர்வீச்சு சற்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால நாம் அதிகமாக அன்றைய தினம் வெயிலில் வெளியில் சென்றால் நம்மளுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. உறுப்புகள் பாதிப்பும் வேலை செய்யும் அதனுடைய தன்மையிலும் மாறுபாடு ஏற்படுவதால் மனநிலையும் பாதிக்கப்படுமா. இதன் காரணமாக தான் கரிநாட்களில் நாம் சாதாரண தினங்களில் வெயிலில் சென்று வேலை செய்து வருவது போல அதிகமாக வெயிலில் செல்லாமல் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் கூறப்படுது. இப்படி நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்க தான் செய்யுது. நம்மளுடைய கேலண்டரில் கரிநாள் அப்படிங்கிற நாள்னா என்ன அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் இது போன்ற பல காரியங்கள் இருக்குது அப்படின்னு காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் இந்த கரி நாட்களில் சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்னு பல பேருக்கும் சந்தேகம் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சந்திரனை வைத்து சந்திராஷ்டமம் எப்படி கணிக்கப்படுதோ அதே போல் சூரியனை அடிப்படையாக வச்சு கரி நாட்கள் கணிக்கப்படுது. சந்திராஷ்டம நாட்களில் நல்ல காரியங்கள் செய்வதில்லை, முக்கிய முடிவுகளை எதையும் எடுக்க மாட்டாங்க. அதே போல தான் கரி நாட்களில் சுபகாரியங்கள் செய்வதில்லை. மொத்தம் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுள் வரணி, கிருத்திகை, ஆயில்யம், பூரட்டாதி போன்ற சில நட்சத்திரங்களும், 15 திதிகளும், அஷ்டமி, நவமி போன்ற சில திதிகளும், 7 கிழமைக்குள் செவ்வாய், சனி போன்ற சில கிழமைகளும், திருமணம் போன்ற சுப காரியங்களும், நீண்ட தூர பிரயாணம் போன்றவற்றுக்கும் விளக்கப்பட வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரம். அதே போலவே ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சில நாட்கள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே கரிநாள் அப்படின்னு நாம சொல்றோம். கரிநாள் அப்படிங்கிறது திதிகள் அல்லது நட்சத்திரங்களின் அடிப்படையில் அமைந்தது அல்ல. கரிநாள் என்பது ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா சூரியனின் தீட்சயனம் அதிகமாக இருக்கிற நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கரிநாள் என்றால் நஞ்சு எனவும் பொருள்படுது. அன்றைய தேதியில சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் பொதுவாக அந்த மாதத்தில் இருக்க வேண்டிய சராசரியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்க ஏன் சுபகாரியங்கள் தவிர்க்கப்படுது அப்படின்னா, சூரியனுடைய தீட்சயனம் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து சுரப்பிகளும் ஹார்மோன்களும் சராசரிக்கும் சற்று கூடுதலாக அதிக அளவில் தூண்டப்படுது. இதனால எளிதில் உணர்ச்சி வசப்படுதல், அதிக கோபப்படுதல், ஆராயாமல் உடனுக்குடன் முடிவெடுத்தல் போன்ற நிகழ்வுகளுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இது போன்ற காரணங்களால் தான் கரிநாட்கள் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் கரிநாள் வரும். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இந்த தேதிகள் கரிநாட்கள் அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும். இந்த தமிழ் தேதிகள் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு தமிழ் ஆண்டுக்கும் இது பொருந்தும். அதாவது எடுத்துக்கட்டா, தை மாதம் 1, 2, 3, 11, 17 ஆகிய தேதிகள் கரிநாட்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இவை மாறவே மாறாது அப்படின்னு சொல்றாங்க. இதே போல சித்திரை மாதம் 6, 15, வைகாசி 7, 16, 17, ஆனி 1, 6, ஆடி 2, 10, 20, ஆவணி 2, 9, 28,
புரட்டாசி 16-29, ஐப்பசி 6-20, கார்த்திகை 1-10-17, மார்கழி 6-9-11, தை 1-2-3-11-17, மாசி 15-16-17, பங்குனி 6-15-19. ஆகவே இந்த கரிநாட்களில் திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம், நீண்ட தூர பிரயாணம் போன்றவற்றை செய்தாலோ அல்லது தொடங்கினாலோ அவை கெடுதலில் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மேலும் கெடுதல் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை நிழல் போல தொடர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால இந்த கரிநாட்களில் சுபகாரியங்களை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் கரிநாள் பற்றியும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுடைய வழிபாடு பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.